தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தமிழகம் புதுவையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை. புதுவை காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. முருகன் கோவில்களில் சிறப்பாக நடைபெற்ற சூரசம்ஹாரம், ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் மழை காரணமாக நோணாங்குப்பம் படகு குழாம் மூடல். சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த தண்ணீர். புதுக்கோட்டையில் செப்டிக் டேங்க் லாரிகள் மூலம் சாலையில் கொட்டப்படும் மனித கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் சிறுமிகள் மற்றும் பெண்கள். சமத்துவமின்மைக்கான காரணம் குறித்து இன்றைய COP26 மாநாட்டில் விவாதம். தமிழகத்தில் மேலும் 835 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலங்கள் கைவசம் 15.92 கோடி கொரோனா தடுப்பூசி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு 2வது முறையாக 4 கோடி ரூபாய் உண்டியல் வருவாய் எட்டியுள்ளது. டெல்லியில் காற்று மாசின் அளவு மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வங்காளதேசத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எஸ்கே சின்ஹாவுக்கு 11 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசி வரும் நவம்பர் 22ம் தேதி முதல் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்படும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. அதிநவீன மற்றும் ரகசியமான செயல்பாட்டு திறன்களை கொண்ட போர்க்கப்பலை பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கியுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான டி20 தொடருக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் KL ராகுல் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நியூசிலாந்து தொடருக்கு வெங்கடேஷ் ஐயர், ருத்துராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயாஸ் ஐயர், யுஷ்வேந்திர சாகல், அவேஷ் கான், ஹர்ஷல் பட்டேல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் கோவில்களிலும் சூரனை வதம் செய்யும் சம்ஹாரம் நடைபெற்றது. பழனி முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பக்தர்களின்றி நடைபெற்றது. மலைக்கோவிலிருந்து முருகப்பெருமான் மலைக்கொழுந்து அம்மனிடமிருந்து சக்திவேல் வாங்கி வந்தார். தொடர்ந்து வீரபாகு, நவ வீரர்கள் உள்ளிட்ட வீரர்கள் படை சூழ வடக்கு கிரி வீதியில் தாரகாசூரனையும், கிழக்கு கிரி வீதியில் பானுகோபனையும், தெற்கு கிரி வீதியில் சிங்கமுகாசூரனையும், மேற்கு கிரி வீதியில் சூரபத்மனையும் சின்னகுமாரர் சக்திவேல் கொண்டு வதம் செய்தார். முருகப்பெருமானின் 5ம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில்
மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு வைர தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சண்முகரின் புஷ்பாஞ்சலி பார்த்து வழிபட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். இதேபோல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முருகன் கோவில்களில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தமிழக கரையை நெருங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதும் கனமழை கொட்டி வருகிறது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், நாகை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக நோணாங்குப்பம் படகு குழாம் மூழ்கியுள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் பெய்யும் மழைநீர் சங்கராபரணி ஆற்றில் வழியாகத்தான் செல்கிறது. ஆற்றின் வெள்ளநீரை கடல் வாங்க மறுப்பதால் நீர் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளது. தொட்டப்படி செல்லும் சங்கராபரணி ஆற்றின் கரையில் உள்ள சர்வதேச புகழ்பெற்ற நோணாங்குப்பம் படகு குழாம் மூடப்பட்டு படகுகள் மேலே ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் அதிகரித்ததன் காரணமாக இன்னும் 3 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்களை எதிர்கொள்ள தயார் நிலையை அதிகரிக்கும் திட்டம் குறித்து COP26 மாநாட்டில் உலக நாடுகள் ஆலோசனை மேற்கொண்டன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தால் சிறுமிகள் மற்றும் பெண்கள் அதிகம் விளைவுகளை சந்திப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரிட்டன் அரசு பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க 165 மில்லியன் பவுண்டுகளை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பெண்களுக்கு காலநிலை நடவடிக்கை எடுக்க அதிகாரம் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தது. இதன் மூலம் பெரும் தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில்பட்டி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கையத்தார் தாலுகா கடம்பூர் அருகே உள்ளது கோடங்கால் கிராமம். இந்த கிராமத்திலிருந்து வெளியே செல்ல ரயில்வே சுரங்கப்பாதையை கடக்க வேண்டும். இந்நிலையில் தொடர் மழை காரணமாக சுரங்கப்பாலம் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அவசர தேவைக்கு கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனிடையே சிலர் சுரங்கப்பாதை சுவற்றில் ஏறி ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இதனால் மக்கள் தங்களுக்கு மாற்றுப்பாதை அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக தலைவர் சிவசண்முகராஜா மேட்டூர் அணையில் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கி
16 கண் பாலம் அணையின் வலது மற்றும் இடது கரையில் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அணை நிரம்பியவுடன் உபரிநீர் திறப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசண்முகராஜா, மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரிநீர் திறப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருவதால் அனைத்து ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி ஆற்றில் உள்ள கதவணை சுமார் 1 TMC நீர்த்தேக்கம் கொள்ளளவு கொண்டது. அமராவதி, நொய்யல், பவானி, திருமணி முத்தாறு ஆகிய ஆறுகளிலிருந்து தண்ணீர் மாயனூர் கதவணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது மழை காரணமாக மாயனூர் கதவணையிலிருந்து பிரியும் கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால், தென்கரை வாய்க்கால், தாராபுரம் வாய்க்கால்கள் தண்ணீர் திறப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அரங்கோட்டை கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள தார் சாலை தொடர் கனமழையால் சேரும் சகதியுமாக உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட இச்சாலை தற்போது வரை சீரமைக்காததால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் காய்கறி உள்ளிட்ட வியாபாரிகள் வருவதில்லை எனவும் கூறுகின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் சாலையின் இருபுறங்களிலும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைத்து சாலையில் உள்ள சகதியை அகற்ற வேண்டும் என சகதியில் நாற்று நட்டு அரசுக்கு நூதன முறையில் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களில் இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் பழுதாவதை தவிர்த்து தடையில்லாமல் பயணிப்பது குறித்து கார் பழுது நீக்கும் சேவை மையத்தின் பொது மேலாளர் முத்து கூறுகையில், மழைக்காலங்களில் வாகனத்தை வீட்டில் இருந்து எடுப்பதற்கு முன்பே காரின் வைப்பர், முகப்பு விளக்கு, டயரின் தேய்மானம், காற்று ஆகியவை சரிபார்த்துவிட்டு வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும், பள்ளங்கள், சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருந்தால் அதன் ஆழம் தெரியாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது என கூறினார். முக்கியமாக இப்போ ஃப்ளட்டு நிறைய இப்போ வந்துட்டு இருக்கனால ஃப்ளட்டு வந்து மேக்ஸிமம் வெஹிக்கிளோட டயருக்கு வந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரோ இல்லை மெக்கானிக்ஸையோ கூப்பிட்டு செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை டயரோட போர்ஷனுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜினுக்கு அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க சர்வீஸ் ஸ்டேஷன் கூட டோப் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போய் தான் வெஹிக்கிள் செக் பண்ணோட எக்காந்து கூட சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமேனு ஸ்டார்ட் பண்ணால் அது வண்டிக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து நிறைய வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதேபோல இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து இருசக்கர வாகன பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்ட முருகானந்தம் கூறியபோது, மழை மற்றும் வெள்ள நேரத்தில் இருசக்கர வாகனங்களை வேகமாக செலுத்தக்கூடாது, வேகமாக செல்லும் நிலை ஏற்பட்டாலும் வாகனத்தை உடனடியாக நிறுத்த முயற்சிக்க கூடாது என்றும், இருசக்கர வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் என கூறினார். நம்ம வீட்டோட வண்டியை கிளம்புறப்ப வண்டியில் ஏர் 2 வீல் ஏர் கரெக்டாக இருக்கா, ஆயிலுங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம தற்காக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ப்ளக்கு ஒயரு, இந்த ஒயருங்க காயில் ஒயர் போகிற இடத்துலலாம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டியாக போனோம்னா வண்டி எங்கேயும் நிற்கிறது கொள்றதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை தெரியாமல் வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்துகிட்டு போனோம்னா எங்கேயாவது தண்ணி பட்டுச்சுன்னா வண்டி கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டியை பொறுத்தளவு கிளம்புறதுக்கு முன்னாடியே வண்டியை எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுலாம் கரெக்டாக இருக்குது. கனமழையின் காரணமாக கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் கர்நாடக, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து வரும் தக்காளி வரத்து குறைந்துள்ளதாலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கும் சில்லறை வணிக கடைகளில் 1 கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் மருங்கூர் கிராமத்தில் உள்ள வெள்ளாற்றின் மறுகரையில் உள்ள ஸ்ரீ முஷ்ணம் குணமங்கலம், மதர் கள்ளீர் மாணிக்கம், கள்ளிப்பாடி, நெடுஞ்சேரி, கூடலையாத்தூர் ஆகிய ஊரைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் தேவைக்காகவும் விவசாய விளைநிலங்கள் செல்வதற்காகவும் வெள்ளாற்றில் ஓடும் ஆபத்தான வெள்ள நீரை கடந்து செல்கின்றனர். இதனால் வெள்ளத்தில் அடித்துச் செல்ல வாய்ப்பு உள்ளதால் வெள்ளாற்றின் கரையில் உள்ள கிராமத்தில் ஆற்றுக்கு செல்லும் பாதையை நிர்வாகம் மறித்து தடை செய்துள்ளது.
தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதில் அரகண்டநல்லூர் தரைப்பாலம் மூழ்கியதில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கனமழை பெய்து பெருமளவு ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தண்ணீர் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் இருந்து திருக்கோவிலூர் செல்வதற்கு அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு அந்த பகுதியில் செல்லக்கூடாது என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இரண்டு கரைகளிலும் காவலர்கள் காவல் பணி மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜவளகிரி வனச்சரகத்தில் 3 குழுக்களாக 70க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. இதையடுத்து ஜவளகிரி வனச்சரகர் சுகுமார் தலைமையில் 20 பேர் அடங்கிய குழுவினர் யானைகளை கண்காணித்து தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு இடம்பெயராமல் தடுத்து வருகின்றனர். அங்கு யானைகள் இடம்பெயர்ந்துவிட்டால் அதன்பின் ஓசூர் ராயக்கோட்டை வனச்சரக பகுதிக்கு பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்றுவிடும். அப்படி சென்றால் ராகி நெல் உள்ளிட்ட விவசாய பயிர்கள் அதிக அளவில் நாசமாகிவிடும். உயிர்பலி ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. அதனால் வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் ஜவளகிரி வனச்சரகத்தை ஒட்டிய கிராம மக்கள் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் கொரட்டூர் கள்ளிக்குப்பம் புதூர் பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த பகுதியில் மழை வெள்ளநீர் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் இன்னும் வடியாததால் தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வெள்ளநீர் வடியாததால் தொழிலாளர்களே மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர். எனவே சென்னை மாநகராட்சி மண்டல அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து 50,000 மெட்ரிக் டன் உர மூடைகள் வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் பயிர் சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்பிக் தனியார் உர தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட 33,000 மெட்ரிக் டன் யூரியா, 8,250 மெட்ரிக் டன் டிஏபி, 9,610 மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் நவம்பர் மாத பயன்பாட்டுக்காக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த உர மூடைகளை அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு உர மூடைகளை விவசாய பயன்பாட்டுக்காக வெளியூர் அனுப்பி வைத்தார். சேலம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையின் காரணமாக புகையிலை சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உப்புநீர் அதிகமுள்ள பகுதியான ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டியில் வழக்கமாக 500 ஏக்கரில் நடவு செய்யும் நிலையில் இந்த ஆண்டு சுமார் 1,000 ஏக்கர் பரப்பளவில் புகையிலை பயிர்கள் நடவு செய்ய திட்டமிட்டு புகையிலை நாற்றுகளை சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளனர். மேலும் ஈரோடு மாவட்டம் சித்தார பகுதியிலிருந்து புகையிலை நாற்றுகளை வாங்கி வந்து கஞ்சநாயக்கன்பட்டி, பூசாரிப்பட்டி, தீவட்டிப்பட்டி, மூக்கனூர், அரூர்பட்டி, செலவடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் நடவு செய்து வருகின்றனர். சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமி பல்லக்கில் எழுந்துருளி கோவில் உள்பிரகாரத்தில் சுற்றி வந்தார். 6ஆம் திருநாளில் நடைபெற வேண்டிய சூரசம்ஹார நிகழ்ச்சி தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி சூரசம்ஹாரம் நடைபெறவில்லை. இதனால் சண்முகருக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதையடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 6 முகங்கள் கொண்ட சண்முகருக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கந்த சஷ்டி விழா காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்வு திருவாச்சி மண்டபத்தில் கோவில் நிர்வாக அதிகாரிகள், பணியாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதியின்றி நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி தங்கமயில் வாகனத்திலும், வீரபாகுதேவர் வெள்ளை குதிரை வாகனத்திலும் எழுந்தருளி கோவில் வளாகத்தில் உள்ள
திருவாச்சி மண்டபத்தில் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. பக்தர்கள் அதிக அளவில் கூடுவதை கட்டுப்படுத்த போலீசார் கோவிலை சுற்றிலும் ரதவீதிகள் மற்றும் கிரிவல பாதைகளில் தடுப்புகள் அமைத்து வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் மீம்ஸ் பாணியில் வித்தியாசமான முறையில் மழைக்கால எச்சரிக்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் பல்வேறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தஞ்சை மாவட்ட காவல்துறை சார்பில் மழைக்கால எச்சரிக்கையாக தனது பேஸ்புக் மற்றும் டுவிட்டர் பக்கங்களில் மீம்ஸ் முறையில் புகைப்படத்துடன் கூடிய விழிப்புணர்வு செய்யப்பட்டுள்ளது. அதில் செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் என்ற பாடல் வரியை எழுதி மழைக்காலங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மீம்ஸ் பாணி விழிப்புணர்வு பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. வீரகேரளம் புதூரில் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வீரகேரளம் புதூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். அதில் கூறப்பட்டிருப்பதாவது, வீரகேரளம் புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது நெல், பருத்தி, சோளம், மக்காச்சோளம், கடலை மற்றும் காய்கறி வகைகளை பயிரிடப்பட்டுள்ளதாகவும், அதனை வெள்ளக்கல் பொத்தை பகுதியில் உள்ள காட்டுப்பன்றிகள் மான் ஆகியவை சேதப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் தங்களை தாக்கி வருவதால் தாங்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும், எனவே பொத்தை பகுதியை சுற்றி வேலி அமைத்து பன்றிகள் விவசாய நிலங்களுக்கு வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே தனியார் பள்ளி மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மாணவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். சிங்காரப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் வேன் பள்ளத்தூர், கட்டமடுவு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. புங்கனை பகுதியில் வேன் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் நான்கடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. உடனடியாக மாணவர்களை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டனர். இதில் மாணவர்கள் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறை விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அடுத்த காமாட்சி கார்டனைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்கள் பகுதியில் சாக்கடை வசதி, சாலை வசதி இல்லாததால் தற்போது பெய்து வரும் மழையால் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலைகளிலேயே தேங்குவதாக தெரிவித்துள்ளனர். இதனால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படும் சூழல் நிலவுவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அம்மனுவில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு, வாய்மேடு, தாணிக்கோட்டகம், கரியாப்பட்டினம் பகுதியில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த மழையால் ஒரடியம்பூலம் செல்லும் பிரதான சாலையில் 2 அடிக்கு மேல் மழைநீர் செல்கிறது. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் தேங்கியிருப்பதை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வேலூர் மாநகராட்சியில் சீர்மிகு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளையும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் மழை பாதிப்பு குறித்து 1077 என்ற இலவச எண்ணுக்கு அழைக்கலாம் என்றும், 27 முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ மக்கள் நீர்நிலைகளுக்கு செல்லாமல் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
குமரி மாவட்டத்தில் சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பேச்சுப்பாறை, சிற்றார் 1, 2, பெருஞ்சாணி அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம் செய்யப்படுகிறது. இதனால் கோதையார், பரளியார் மற்றும் தாமிரபரணி ஆகிய 3 ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மிக தாழ்வான பகுதிகளான திக்குறிச்சி, சிதறால், முஞ்சிறை உட்பட பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து வாழை, ரப்பர் மற்றும் மரவள்ளி கிழங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பழுதடைந்துள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் அருகே பள்ளங்கி கோம்பை கிராமம் அடுத்துள்ள மூங்கில்காடு கிராமத்திற்கு செல்லும் வழியில் காட்டாறு ஒன்று உள்ளது. இந்த ஆற்றை ஆபத்தான முறையில் மக்கள் கடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கோட்டாட்சியர் அப்பகுதிக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது ஆற்றின் குறுக்கே பாலம் அமைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாகவும் வட்டார வளர்ச்சித்துறை திட்டத்தில் இப்பகுதிக்கு பாலம் அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த கிராம மக்களுக்கு உறுதியளித்தார். திண்டிவனம் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள ரயில்வே தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் திண்டிவனம் ரயில்வே தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. அண்மையில் பெய்த மழையால் இந்த பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் கீழ்த்தளம் நீர் சூழ்ந்து ஊறிப்போயுள்ளது. மேலும் மேல்தளம் மழையில் ஒழுகும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் கனமழை காரணமாக கடந்த சில நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்னர் நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென அந்த குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி மாநகராட்சியில் மழை வெள்ள நீர் வடியாமல் இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பட்டாபிராம், கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் விரைவாக இந்த பகுதியில் உள்ள மழைநீரை வெளியேற்றி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அம்மாபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி அறையிலேயே சத்துணவு சமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் பள்ளி சமையல் கூடத்தை ஊராட்சி நிர்வாகம் இடித்து தரைமட்டமாக்கியதில் சமையல் செய்ய இடமின்றி பள்ளி வகுப்பிலேயே அங்கன்வாடி ஊழியர்கள் சமைத்து வருகின்றனர். மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதை தொடர்ந்து சமையல் கூடம் கட்டித்தர ஆவணம் செய்ய வேண்டும் என்று பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி வாணியர் தெருவைச் சேர்ந்த பவித்ரா என்பவர் இரவு நேரத்தில் தனியாக வந்துள்ளார். அங்கு வந்த நபர் ஒருவர் பவித்ரா கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார். அப்போது பவித்ரா சப்தம் போடவே அக்கம்பக்கத்தினர் துரத்தி சென்று திருடனை பிடித்து தர்ம அடி கொடுத்து மாரண்டஹள்ளி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அவர் பறித்து சென்ற நகை தங்கம் இல்லை, கவரிங் ஆரம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி கிளை சிறையில் அவரை போலீசார் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழையால் கூடுவாஞ்சேரி பெரிய ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் ஏரியினுடைய உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கூடுவாஞ்சேரி, மகாலட்சுமி நகர், ஜெயலட்சுமி நகர், சிவா அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தேங்கியிருக்கும் நீரை அப்புறப்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவிரி கரையோர மக்கள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் இறங்கி துணித்து வைத்தனர்.
தொடர் மழையால் எந்நேரமும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மக்கள் அதனை பொருட்படுத்தாமல் செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு சத்தியமங்கலத்தை அடுத்த கடம்பூர் மாக்காம்பாளையம் இடையே உள்ள பள்ளங்களில் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி பள்ளி மாணவர்கள் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மாக்காம்பாளையம் செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள சர்க்கரை பள்ளம் மாமரத்து பள்ளம் ஆகிய பள்ளங்களில் அடிக்கடி காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதாகவும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை துணிக்கடை ஒன்றில் ஜவுளி வாங்க சென்ற நபர் ஒருவர் கையில் வைத்திருந்த விலை உயர்ந்த செல்போனை மேஜையில் வைத்துவிட்டு துணிகளை வாங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மற்றொருவர் துணி வாங்குவது போல அங்கிருந்த செல்போனை ஜவுளியோடு லாபகமாக திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. கடலூர் மாவட்டம் மங்களப்பேட்டை அடுத்த மாத்தூர் கிராமத்தில் உள்ள அருணாச்சலம் ஏரியின் கரை உடைந்து விளைநிலத்தில் தண்ணீர் புகுந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் மணல் மூட்டைகளை அடுக்கி கரையை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டனர். விரைவில் நிரந்தரமாக ஏரிக்கரையை பலப்படுத்த வேண்டும் என்றும் ஏரியை தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் ஆற்றை கடக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றன. குறிப்பாக தென்பெண்ணையாறு, கிடிலமாறு, பரவனாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதேபோல மணிமுத்தாறு, வெள்ளாறு, கொள்ளிடம் ஆற்றிலிருந்து நீர் கடலுக்கு செல்கிறது. இதனால் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் கடக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியுள்ளதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 35 ஏரிகள் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படலாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்பு கண்காணிப்பு அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் எம்ஜி சாலையில் உள்ள ஒரு வீட்டில் குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி விற்பனை செய்து வந்த நபரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு 78,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். கும்பகோணத்தில் ஆயுகுளம் சாலையில் படுத்திருந்த பசுமாட்டின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் வாகனத்தை ஒட்டி வந்த மணிகண்டன் என்பவர் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாவாசிகளுக்காக விசைப்படகுகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகத்தின் பேரில் பேரூராட்சி ஊழியர்கள் தண்டோரா மூலம் எடப்பாடி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி கூலாம்பட்டி படகுத்துறை மூடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், செம்பனார் கோவில், மங்கைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. தற்போது சம்பா நாற்றுகள் நடவு பணிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் பலத்த மழை பெய்தது விவசாயிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பெருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் தமது வீட்டிலிருந்தபோது வீட்டின் அருகில் உள்ள மரம் முறிந்து விழுந்து சத்தம் கேட்டு குடும்பத்துடன் அவசரமாக வெளியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது வீடு மற்றும் பக்கத்து வீடுகளில் 100 வருடம் பழமையான மரம் சாய்ந்து விழுந்துள்ளது. இதையடுத்து சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனா்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கள்ளிஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் வேலூர் ஆவு நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை அனுப்பி வைப்பவர். இவர் தன்னுடைய நிலுவைத் தொகையை வழங்க கோரி சத்துவாச்சாரி ஆவின் நிறுவனத்தின் உதவி பொது மேலாளரான மகேந்திர மாலிடம் கேட்டபோது அவர் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் மகேந்திர மாலை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி. இவர் தனது வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்காக 40,000 ரூபாயை எடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் தன்னை வங்கி ஊழியர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் அவரிடமிருந்து சேமிப்பு கணக்கு புத்தகத்தையும் 40,000 ரூபாயையும் பெற்றுக்கொண்டு தலைமறைவானார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் வங்கியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் காற்றுடன் பெய்த மழையால் புளிய மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் நன்றாக காய்த்திருந்த புளியங்காய்களும் வீணாகின. மரங்கள் சாலைகளில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் இயங்கும் தினசரி சந்தையில் மழை நீருடன் கழிவுநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக குப்பைகளும் காய்கறி கழிவுகளும் மழை போல் குவிந்துள்ளது. எனவே பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்குள் சந்தையை சுத்தப்படுத்தி தருமாறு கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் 100க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினரின் குடிசைகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் அவர்கள் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, தனியார் தொண்டு நிறுவனம் மற்றும் ஊராட்சி மன்றம் இணைந்து தார்பாய், சமையல் பாத்திரங்கள், மருத்துவ உபகரணங்கள், கொசுவலை உள்ளிட்டவைகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நடைந்து சேதமடைவதை தவிர்க்கும் வகையில் 2,000 டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் ஓசூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மோப்பநாய் படைப்பிரிவில் 2 வயதான ரூனி என்ற நாய் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கண்டறியும் பணிக்காக வளர்க்கப்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த ரூனி உயிரிழந்தது. திண்டுக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் 21 குண்டுகள் முழங்க ரூனி நாய் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மதுரை மலர் சந்தையில் விற்பனையின்றி கொட்டப்பட்ட மலர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைவாக உள்ள நிலையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. புவிசார் குறியீடு பெற்ற மதுரை மல்லி 1,500 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும் முல்லை 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக குப்பை அகற்றப்படாததால் டன் கணக்கில் குப்பைகள் தேங்கியிருந்தன. இதனைத் தொடர்ந்து மலர் கழிவுகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அள்ளப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த அஞ்சட்டியில் இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு தேன்கனிக்கோட்டை நீதிமன்ற சார்பு நீதிபதி தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல் மற்றும் ஏராளமான சான்றிதழ்களை வட்டாட்சியர் முருகேசன் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பூண்டு, கேரட், உருளை உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் புகார் அளித்தனர். அதனையடுத்து மேல்மலை கிராம பகுதிகளில் தோட்டக்கலைத்துறையினர் பார்வையிட்டு சேதங்களை ஆய்வு செய்தனர். தேனி மாவட்டம் கோடி பெரியாத்து கோம்பை பகுதியில் உள்ள அருவியில் நீர்வரத்து அதிகரித்து மழை நீர் வெள்ளம் போல் அருவியாக கொட்டி வருகிறது. இதனால் விவசாய நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு இன்றி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை உற்சவ விழா இம்மாதம் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் 19ஆம் தேதி கார்த்திகை நிகழ்வாக ஆலயம் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கரூரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் போதைப்பொருள் விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர்.
பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனா்.